ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லால்பாக் பொட்டானிக்கல் பார்க்கோட பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த நிமாட்டிக் விஜய் விலாகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் வந்து இந்த பெங்களூரை சுற்றி பார்க்கணுன்னா என்னோடய ஐடியாவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் பெங்களூரை பற்றி தான் நான் போட்டிருக்கேன், அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லால்பாக்கில் நம்ம ஒரு 6 பிளேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமான பிளேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு பிளேஸ் என்ன பிளேஸ்னால் கெம்பே கவுடா டவர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட ஹிஸ்ட்ரி எப்படின்னா, இந்த மலை இருக்குங்களே, இது 3000 மில்லியன் ஓல்டு மலைன்னு சொல்லுவாங்க. இந்த மலை மேலே ஏறி போகிறோங்களே, இது வந்து 3000 மில்லியன்ஸ் பார்த்துக்காங்க. அப்படின்னா எவ்வளோ பிஃபோர் வந்து இது வந்து ஒரு மலை உருவாகி இருக்குன்ட்டு மேலே இப்போ பார்க்குறீங்களா, இதான் கெம்பே கவுடா டவர். அவரோட பிளேஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி பிளேஸ் தான் இருக்குது. இது வந்து பெங்களூரில் வந்து 4 பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸ் வந்து மிக உயரமான ஒரு பிளேஸ். இது மலை மேலே வந்து அதிகமாக இருக்குது. இங்கேருந்து நம்ம பார்த்தோங்கன்னா பெங்களூர் இருக்கிற ஸ்கைலைன் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அது மாதிரி ஒரு பிளேஸ், ஒரு நேச்சுரலான பிளேஸ். எவ்வளோ கூட்டம் இந்த சண்டே டைமில் வந்தாங்கன்னா ஒரு 1000க்கு மேலே இந்த மலை மேலே வந்து உட்காந்துருக்காங்க. அதை பாருங்கள் எப்படி இருக்காங்க, ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடிட்டு. இது மாதிரி ஒரு பிளேஸ் நல்லாயிருக்கு, நீங்கள் வந்து பாருங்கலாம். இது பேர் கெம்பே கவுடா டவர்ஸ். இந்த கெம்பே கவுடா அப்படின்னா யாருன்னா, இந்த பெங்களூரில் வந்து ஒரு 1537ஆம் ஆண்டு வந்து இந்த பெங்களூரில், இந்தியாவில் வந்து பெங்களூர்னு ஒரு நகரத்தை உருவாக்குறது தான் இவர் தான். இந்த பெங்களூர்னு நேம் வைக்கிறதும் இந்த கெம்பே கவுடா அவர் தான். இங்கே வந்து பெங்களூர் சுற்றி ஏர்போர்ட் நிறையா இருக்குது. கெம்பே கவுடாவை பற்றி அதோடய ஹிஸ்ட்ரி வந்து நிறையா இருக்குங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 16ஆம் நூற்றாண்டுலேயே வந்து அவர் வாழ்ந்தார் இந்த கெம்பே கவுடா. இந்த கெம்பே கவுடா நம்ம சொல்லுவோங்களா தமிழ்நாட்டில் சிஎம், அது மாதிரி பெங்களூரில் வந்து மிக சிறந்த ஒரு பர்சன் அவர் தான் இந்த சிஎம். இவர் பல ஆண்டுகளாக இந்த பெங்களூரை வந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கார் புதுசா. அவர் தான் கெம்பே கவுடா. இப்போ வந்து வேறு பிளேஸ்க்கு நம்ம போயிட்டுருக்கோம். சரி, இப்போ நம்ம போயிட்டுருக்குங்களா, இது வந்து ஈவினிங் டைம். சன்லைட் பாருங்கள் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. இங்கே போயிட்டுருக்கும் போது இந்த காடு மரம்லாம் இருக்குல்ல, இது வந்து ஒரு 285 ஏக்கரா ஒரு மிகப்பெரிய லால் பார்க். இந்த பெங்களூர்லேயே எல்லோரும் சுற்றி பார்க்குற ஒரு நல்ல பிளேஸ் இந்த பெங்களூரில் ஒரு லால் பார்க் பொட்டன்ஷியல் கார்டு தான் சொல்லுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம எங்கே பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம பார்க்குறோங்கள அதான் பிஜியன் ஹவுஸ், அதான் புறா வீடு. அந்த காலத்தில் ஹைதர் அலி திப்பு சுல்தான் அப்போ கட்டியிருக்காங்க. திப்பு சுல்தான் தெரியுங்கள, ஹைதர் அலியோட மகன் தான் திப்பு சுல்தான். இந்த புறா வீடு இது வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னா 1893 அப்பயே கட்டியிருக்காங்க. பாருங்கள், இந்த புறாலாம் வசிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹவுஸ். நம்ம இந்த வீடை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் போகிறோங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து க்ளீனாக இருக்குது, தூய்மையாக இருக்குது. பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஹால் இருக்குல்ல, எதுனா ஃபங்க்ஷன் அது மாதிரினா இந்த ஹால் அங்கே போவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இந்த மேப்பு, இந்த லால் பார்க்கோட மேப்பு தான், எந்தெந்த பிளேஸில் நம்ம போயிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மேப் தான் பார்க்குறோங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டுருக்கும்போது ஒரு நல்ல அந்த இயற்கை வந்து ஈவினிங் டைமில் பாருங்கள் நேச்சுரலாக இருக்குது. ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு இயற்கை காற்று. இந்த லவர்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் லவர், இவங்களாம் இது மாதிரி இடத்துல வந்து தியானம் பண்ணிவிட்டு அமைதியாக இருப்பாங்க. அது மாதிரி ஒரு நல்ல பிளேஸ். இந்த வண்டி பார்க்குறீங்களா, இதுக்கு வந்து ஒரு 300 ரூபா சார்ஜர். நம்ம இந்த பிளான்ட்டை சுற்றி பார்க்கணுன்னா லேட் ஆகலை இந்த பார்க்கு, அதுக்கோசரம் இந்த வண்டியில் நம்ம சுற்றி பார்க்கலாம். எல்லா பிளேஸ்க்கும் கூட்டிகிட்டு போவாங்க, அமௌண்ட்டு. சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த லால்பாக் அதோட லேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லேக் வந்து எவ்வளோ பெருசு இருக்குன்னா ஏறக்குரிய 40 ஏக்கரா இருக்குது. இங்கே பாரு, அந்த பார்க் பக்கத்தில் எவ்வளோ அழகான ஒரு மரங்கள். இது வந்து நம்ம பார்க்கல எவ்வளோ பாக்கு மரம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே மரம் அதை சொல்லியிருக்கேன்னா ஒரு இயருக்கு ஒரு டைம் 150 பிளான்ட் வந்து அதிகமாக வைப்பாங்க. இங்கே வந்து நேச்சுரல் குடிக்கிற வாட்டர் இருக்குது. இது மாதிரி வந்து நல்லா வச்சுருக்காங்க பாருங்கள், நம்ம தூய்மையான வாட்டர் இது மாதிரி குடிக்கலாம். நம்ம வாட்டர் பாட்டில் வந்து உள்ளே அலோடு இல்லை பிளாஸ்டிக்கு, அதுக்கோசரம் இது மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லால் பார்க் அதோட லேக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இதோட மீன் இங்கே வந்து 2 சைடு இப்படி எட்டி பார்க்குறாங்களா, அது என்ன பார்க்குறாங்கன்னா மீன் தான் இருக்குது. பெரிய பெரிய மீன் இருக்குது, இந்த 1/2 கேஜ் அது மாதிரி மீன்லாம், பெரிய டிஃப்ரெண்ட்டான மீன்லாம் இருக்குது. நம்ம மீச மீன் சொல்லுவாங்கள்ல விவசாயி, அது மாதிரி மீன்கள்லாம் இருக்குது நிறையா. இல்லை ஒரு கும்பலாக ஃபேமிலியாகவே இருக்குது. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸு. இந்த மாதிரி மிகப்பெரிய மரம்லாம் பார்க்குறீங்களா, இந்த பாக்கு மரம் மாதிரி எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் வச்சது, ஏறக்குறைய ஒரு 100 வருஷம் அது மாதிரி ஆகும். இது மாதிரி மரம், இந்த மாதிரி இந்த ஃப்ளவர்லாம் இருக்குங்களா. இப்போ நம்ம போகிறோங்க மீன், இந்த ஃபிஷ்லாம் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு குட்டீஸ், ஒரு அப்பா, அவங்களாம் பார்க்குறாங்களே. அங்கே போட்ஸ்லாம் அந்த இதெல்லாம் இருக்குது, பறவைலாம் இருக்குங்களே. இந்த பிளேஸ்க்கு வந்து நிறைய வகையான பறவைகள் பறந்து வரும். இங்கே அதுக்குன்னே இந்த இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, அந்த போட்ஸ்லாம் தங்குற மாதிரி பிளேஸ். இதெல்லாம் பாரு, அந்த சன்லைட் அதோட ஒளிங்கெல்லாம் எப்படி இருக்குது பாரு, நேச்சுரலாகவே இருக்குது. ஒரு நேச்சுரல் லெவல் லால் பார்க்கோட வாட்டர் ஃபால் அதோட டைம் தான் இது. இது வந்து உள்ளெல்லாம் போக முடியாது, நாம் வந்து சுற்றி பார்க்கலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அது மாதிரி ஒரு நல்ல பிளேஸ், மிக அருமையாக இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்க்கணுன்னா, இந்த மாதிரி பிளேஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பெங்களூரில் லால் பார்க். இது சண்டே டைமில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சண்டேயில் ஈவினிங்னா மாசாக இருக்கும். நல்லா உங்களுக்கு ஸ்நாக்ஸு, என்டர்டைன்மெண்ட் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே மாம்பழம், நீங்கள் எல்லா பொருளுமே இங்கே இருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து, இந்த ஸ்டெப்பில் இறங்கி போனோங்கன்னாவே கீழே வந்து இந்த லேக்கு கீழே பார்த்தோன்னா நேச்சுரலாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்துருங்களா, ஒரு 40 ஏக்கரா இந்த ஃபால்ஸுன்னு சொல்ல லேக்குன்ட்டு. இந்த 285 ஏக்கராவுக்கு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, செடி கொடி மரம், பெரிய பெரிய மரம்லாம் இருக்குல்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே வாட்ரு இங்கேருந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி டெக்னாலஜி வந்து அட்வான்ஸாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வாட்டர், இங்கே ஹெல்ப்பர்லாம் கம்மி தான், பட் ஆனால் க்ளீனாக இருக்குது. ரோடு எப்பவுமே க்ளீனாக இருக்குங்க பாருங்கள், ஏன்னா இப்போ யாரும் எதுவும் போட மாட்டாங்க. இந்த ஹவுஸ் பாரு, நல்லா இருக்குங்களா. இந்த ஹவுஸ் என்னென்னா, இந்த நம்ம என்ன ஹவுஸ்ன்னு சொல்லுவோம்னா, இது ஃபென்சாய் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இந்த மரம் பார்க்குறீங்களா, வாவ், இதுதான் மிகப்பெரிய மரம். இந்த லால் பார்க்கில் ஒரு 200 வருஷத்துக்கு மேலே இருக்கிற மரம் தான் இந்த மரம். இந்த மரம் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த சில்க் காட்டன் ட்ரீன்னு தான் சொல்லுவாங்க. அது ஏன்னு சொல்லுவாங்கன்னா அப்படின்னா, இது வந்து பருத்தி மாதிரி இருக்கும், பட்டு மாதிரி இருக்கும், அழகாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மரம் வந்து. ஏறக்குறைய வந்து 200 வருஷமாக இருக்குது இந்த மரம், பார்த்துக்காங்க. அவ்வளோனா எவ்வளோ பெரிய மரம் சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டாப்பரி கார்டன் தான் பார்க்க போகிறோம். டாப்பரி கார்டன் தான் இந்த கார்டன் வந்து. இங்கே வந்து நிறையா கார்டன் இருக்குது. என்னென்ன கார்டன் இருக்குன்னா, ரோஸ் கார்டன், லோட்டஸ் கார்டன், இந்த பொன்சாய் கார்டன், டெரிட்டரி கார்டன், அது மாதிரிலாம் இருக்குங்களா பார்க்குறீங்களா. இந்த கார்டன் நம்ம பார்க்குறீங்களா, இதுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நிறையா இருக்கும், மரம், ட்ரீ, டிஃப்ரெண்டாக அந்த நம்ம கட் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உள்ளே வந்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம உள்ளே சுற்றி காட்டுறேன். இந்த மாதிரி மரம், நேச்சுரலான மரங்கள் இருக்குது. நிறைய ரோஸ் கார்டன்லாம் இருக்குது உள்ளே. நீங்கள் நல்லா நீங்கள் ரோஸ் வாங்கினா வந்து வாங்கிட்டு போகலாம். அது மாதிரி கார்டன்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். உள்ளே வந்து போகக்கூடாது. இது மாதிரி அந்த இருக்குல்ல இரும்பில், இங்கே பாருங்கள் ஃபோட்டோலாம் யாரும் எடுத்துகிட்டு இருக்காங்க பாரு இவங்களாம். இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். இங்கே ஒரு சாமி இருக்குல்ல, சிவன் சாமி, இதுதான் மிக முக்கியமானது. இந்த லால் பார்க்கில் ஒரு சாமி இருக்குன்னா, இந்த சிவன், பார்வதி, அதான் இங்கே வேல் இருக்குங்களா. இது எல்லாமே இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க ஈவினிங் டைம். இங்கே வந்து ரன்னிங் இதெல்லாம் போயிட்டுருப்பாங்க. இங்கே பாருங்கள், சுற்றி பார்க்குறது எவ்வளோ நேச்சுரலாகவே இருக்குது இந்த கார்டன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்குறோம், சூப்பராக இருக்குமா. இப்போ நம்ம பார்க்குறது அந்த கெம்பே கவுடா அவரோட சிலை தான் நம்ம பார்க்க போகிறோம், பார்த்துருக்குமா. இங்கே இங்கே பார்க்குறது வந்து ஒரு வாட்ச் டவர், கெம்பே கவுடா இது ஒரு வாட்ச் டவர். இது வாட்ச் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். இதுவும் இந்த பெங்களூரில் மிக முக்கியமான பெரிய கடிகாரம்னு சொல்லுவாங்க. இதுவும் இந்த ஒரு பிளேஸ் தான், இது முக்கியமான பிளேஸ் தான். இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. இங்கே பாரு குட்டீஸ், இந்த மான், இது மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து, இங்கே பாருங்கள், உங்களுக்கு உள்ள ஐஸ்கிரீம் வேணும்னா ஐஸ்கிரீம் லவ்வர் அது மாதிரிலேருந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம நடந்து போயிட்டுருக்குங்களா. இங்கே இயற்கையான காற்று, இயற்கையான சூழல்கள், இயற்கையான எல்லாமே நேச்சுரலாகவே இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த மரம் பாருங்கள், வாவ் கிரேட். இது மாதிரி ஒரு பிளேஸ் வந்து பார்க்குறது, இந்த ஜென்ரேஷன்லாம் பார்க்குறது நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அந்த காலத்தில் திப்பு சுல்தானே கட்டியிருக்காங்க. இந்த டைரக்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், இது என்னென்னா இந்த தோட்டங்களில் கலை அரங்கம்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது இந்த பில்டிங். இது வந்து எப்போ இது மாதிரி டெக்கரேஷன் பண்ணுவாங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 இது மாதிரி டைமில் வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க ஃபுல்லாக. இதுக்கு எவ்வளோ செலவாகுனா இது மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு ரூம் இருக்குல்ல, இதெல்லாம் ஆஃபீஸர், அது மாதிரி ஒரு ரூம். இந்த நேச்சுரலாகவே இருக்குங்களே. இந்த வீடு பாருங்கள், இது மாதிரி கெஸ்ட் ஹவுஸில் தங்கிறதுக்கு. இங்கே ஒரு கர்நாடகா இரு பார்க்குறேங்க, இப்போ தான் போயிட்டுருக்கான், பார்த்துட்ருக்குங்களா. கர்நாடகா ஸ்டேட் ஹார்டிகல்ச்சர் மிஷன் அக்ரி இதை போட்டிருக்காங்க, கர்நாடகாவிலும் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லையும் போட்டிருக்காங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோங்களா. இது ஒரு கேட்டு, இது பாருங்கள் ரெண்டா பக்கம் கொம்பு இருக்கிற மாதிரி. நம்ம இங்கேருந்து பார்க்குறீங்களா அந்த கெம்பே கவுடா டவர், இதை பார்த்துருங்க. இதை பார்த்துட்டு நம்ம இது ஒரு இந்த கெம்பே கவுடா பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து ரெண்டு வழி சாலை ஒன்று இருக்குது. அந்த வழியாக தான் நம்ம வெளியே போக போகிறோம். இங்கே கார் பார்க்கிங் பிளேஸ், பைக் பார்க்கிங் பிளேஸ், இந்த டூரிஸ்ட்லாம் வருவாங்கள்ல அதர் ஸ்டேட்லேருந்து, அதெல்லாம் வரலாம், அதர் கண்ட்ரி அது மாதிரிலாம் நம்ம வரலாம். இங்கே பஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து டூரிஸ்ட், இந்த வெளியே வந்து வராங்க, அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்க. எவ்வளோ நேச்சரலாக இருக்குங்க. இது மாதிரி வந்து நீங்கள் பார்க்கணுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ், லவ்வர்ஸ், அப்பா அம்மா, அவங்களாம் கூப்பிட்டு வந்து இது மாதிரி ஒரு பிளேஸில் வந்து பாருங்கள். நேச்சரலாக ஒன் டே ட்ரிப். நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலையும் வந்து இந்த லால்பார்க் வந்தீங்கன்னா நல்லா சுற்றி பார்க்கலாம். நேச்சுரலாக இருக்குது. நாங்கள் ஈவினிங் டைம் அவ்வளோதான் கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ. அப்படியே நம்ம பார்த்துட்டு போகிறோங்க அந்த கார் பார்க்கிங் பாருங்கள். அந்த பிளேஸ், கார் பார்க்கிங் பிளேஸ் பாருங்கள், எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. கலர் கலரான பூ, ஃப்ளவர்ஸ், செடிங்க. இங்கே ஏறக்குறைய எண்ண முடியாத செடி கொடிலாம் நிறையா இருக்குது. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர், நேம்லாம் வச்சுருப்பாங்க இதுக்கு. சரிங்களா, இப்போ வந்து நம்ம முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டுருக்கோம் பாருங்க. பஸ், கவர்மெண்ட் பஸ்லாம் போய்ட்டுருக்குங்களா. இப்போ வந்து இது ஒரு வெஸ்ட் சைடுன்னு ஒரு கேட் இருக்குது. அங்கேருந்து வெளியே பார்த்தோன்னா அங்கே ஒரு பானை இருக்குல்ல, அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்களா அது மாதிரி மிகப்பெரிய பானை. இது வந்து 4 யூஸ் பண்ணிகிட்ருப்போம், அங்கங்கே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இதோட கேட்டு பாருங்கள். இதோட கேட்டு தான் நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம். இந்த கேட் வந்து உங்களுக்கோசரம் காட்டுனதுக்கோசரம் நான் போய் பார்க்குறேன். லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பாரு. இது நைட்டில் வந்து லைட்லாம் போடுவாங்க, லைட் செட்டிங்லாம் போட்டால் அழகாக இருக்கும். இது வந்து டெக்கரேஷன், இந்த இயருக்கு வந்து 2 டைம் மட்டும்தான் இந்த டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ஃப்ளவர்ஸ்லாம் அறிமுகப்படுத்துவாங்க, நிறைய லட்சக்கணக்கான ஃப்ளவர்ஸ்லாம், ரோஸ், இது எல்லாமே இங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஜனவரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம் அது மாதிரி. அவ்வளோதான். எங்கள் ஆட்டோ வசதி, எல்லா வசதியும் இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்.